ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மக்களே. இன்னைக்கு சினிமா அப்டேட் நிகழ்ச்சியில என்னென்ன சினிமா நியூஸ் இருக்கு, என்னென்ன சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் லோகு சுஜி வந்திருக்கேன். எந்தவித ஃபர்தர் டிலேவும் இல்லாம வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். ரஜினி அவர்களுடைய அண்ணாத்த திரைப்படத்தோட ஷூட்டிங் சென்னையில ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் மாசம் கொரோனா காரணத்தினால ஹைதராபாத்ல ஸ்டாப் ஆன ஷூட்டிங் சென்னையில ஸ்டார்ட் ஆச்சு. சோ இப்போ அடுத்த கட்டமா ஹைதராபாத்துக்கே திரும்பவும் போய் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரஜினி அவர்கள் ஹைதராபாத் போயிருக்கிறதாகவும் அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதாகவும் நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துல இவர் கூட கீர்த்தி சுரேஷ், மீனா, நயன்தாரா, குஷ்பு, பிரகாஷ் ராஜ்னு ஏராளமானோர் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்றாரு. இந்த படம் கூடிய சீக்கிரம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை நக்மா இருக்காங்க இல்லையா, இவங்க பத்தி தான். ஸோ இவங்க வந்து அரசியல்ல இறங்கி ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்க நடிகை நக்மா, அவங்களுக்கு வந்து கொரோனா வந்திருக்கு. ஆமாங்க, மகாராஷ்டிரா மாநிலத்துல ரொம்பவே தீவிரமா கொரோனா பரவிட்டு இருக்கு. நடிகர் மாதவன், அக்ஷய்குமார், கச்சினா கைஃப், ஆலியா பட்னு ஏராளமான திரை பிரபலங்களுக்கு கொரோனா வந்துச்சு. அந்த வரிசையில நடிகை நக்மா அவங்களுக்கும் கொரோனா வந்திருக்கு. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் நடிகை நக்மா வந்துட்டு கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க. அதாவது கொரோனா வேக்சின் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு கொரோனா வந்திருக்கு. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸா தான் இருக்கு. இருந்தாலும் நடிகை நக்மா வந்து சீக்கிரமே குணமடைஞ்சு நல்லபடியா வரணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டிங் பத்தி தான். ஸோ ஓட்டிங் இதுல என்னமா நியூஸ், ரெண்டு மூணு நாளா எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓட்டிங் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் போடல அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம சேட்டலைட் சேனல் ஆகட்டும், சோசியல் மீடியா சேனல்ஸ் ஆகட்டும், எல்லாமே பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல ரெண்டு பேரும் அப்படியே டென்ஷன் ஆகி காண்டாகி, இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா, அதெல்லாம் நாங்க எங்க வேலையை கரெக்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிருக்காருங்குசாமி அவர்கள் சொல்லிருக்காரு. சோ என்னோட கடமையை நான் கரெக்ட்டா போய் ஓட் போட்டு பண்ணிட்டேன், நீங்களும் உங்க கடமையை கரெக்ட்டா பாருங்க, இந்த மாதிரி தப்பான செய்திகள் எல்லாம் பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ ஓட் போடாதவங்களை ஓட் போட்டாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஓட் போட்டவங்களை போடாதீங்க அப்படின்னு சொன்னா செம்ம டென்ஷன் ஆகும் இல்லையா, அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிருக்கு. சோ இனிமே யூடியூப் வலைதளங்கள் கரெக்ட்டா பார்த்து என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்கன்றதை எல்லாரும் நோட் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதுதான் இப்போ நியூஸ். இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருங்கக்காய் சிப்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்யராஜ் இவரோட பையன் சாந்தனு இவர் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா அதுல்யா ரவி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல பாக்யராஜ் அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஸ்டீஜர் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் இப்போ சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பரா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ட்ரைலர்ல இது ஏ சர்டிபிகேட்டா யூ சர்டிபிகேட்டா அப்படின்ற மாதிரி சாந்தனு அவர்களே க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. சோ இது வந்து ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே காமெடியா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி படம். அண்ட் இந்த படத்துல ஊர்வசி, பாக்யராஜ், மதுமிதா அப்படினு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெறும் அப்படினு எதிர்பார்க்கப்படுது. ஒரு காமெடியான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாக்யராஜ் அவர்களோட ரீஎன்ட்ரி இந்த படத்துல இருக்கிறதுனால சூப்பரா இருக்கும். அப்பாவும் பையனும் சேர்ந்து அழகா நடிச்சிருப்பாங்க அப்படினு எதிர்பார்க்கப்படுது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி நியூஸ் இல்ல, அவரோட படத்தை பத்திய நியூஸ் தான் சொல்ல போறேன். கர்ணன் படம் வந்துட்டு April 9 ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லாக்டவுன் வந்துருச்சு, 50% இருக்கை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி கர்ணன் ரிலீஸ் ஆகாதுப்பா, போஸ்ட்போன்
போஸ்ட்போன்ட் ஆயிடும்பா ரிலீஸ் டேட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதை முற்றிலுமா கர்ணன் படத்தோட ப்ரொடியூசர் கலைக்குழி எஸ் தானும் மறுத்திருக்காரு. அப்படிலாம் கிடையாதுங்க, கர்ணன் சொன்னபடி நாளைக்கு April 9 கரெக்டா ரிலீஸ் ஆகும், அதனால எந்தவித வதந்தியையும் யாரும் பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல ஒரு போஸ்ட போட்டு விட்டுருக்காரு. சோ கர்ணன் தனுஷ் ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சூப்பர் டூப்பர்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போது, அதை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படத்தோட ப்ரொடியூசர் அவர்களே சொல்லிட்டாரு. சோ அடுத்ததா என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் தான். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்துட்டு கல்யாண கோலத்துல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த போட்டோவுக்கு பின்னாடி அப்படி என்னதான் பாக்காத அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு த கிரேட் இந்தியன் கிச்சன் அந்த படத்துல நடிக்கிறாங்க இல்லையா, அதை பத்தி நம்ம நிறைய வாட்டி நம்ம ஷோல சொல்லியிருக்கோம். சோ அந்த படத்துல இருந்து ஒரு சீனை போட்டோ எடுத்திருக்காங்க, அதுதான் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கல்யாணம் எல்லாம் இல்லப்பா, இந்த படத்துக்காக தான் இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட சின்மய் அவரோட ஹஸ்பண்ட் ராகுல் அவர் நடிக்கிறாரு. இவர் ஏற்கனவே மாஸ்கோவின் காவேரி, வணக்கம் சென்னை இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்காரு. த கிரேட் இந்தியன் கிச்சன் மலையாளத்துல சூப்பர் டூப்பரான படம், இப்போ தமிழ்ல அப்படியே ரீமேக் ஆயிட்டு இருக்கு. அதோட புகைப்படங்கள் வந்த வண்ணமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த விளக்கேத்துற மாதிரி ஒரு போஸ்ட் வந்துச்சு, அப்புறமா யோகி பாபு அவர்கள் இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்துச்சு, இப்போ இவங்களோட அந்த கல்யாண சீன் எடுக்கிறாங்க போல அந்த போஸ்டும் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் படமும் வந்துடும், அப்படி படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு இந்த ஃபைனலி த லாஸ்ட் நியூஸ் சொல்லி முடிச்சுட்டு நான் அப்படியே கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் லாஸ்ட் நியூஸ் என்ன, யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நியூஸ் சொன்னேன் இல்லையா, அவரை பத்தி தான் இந்த நியூஸும். சோ ரஜினி அவர்களை பத்தி தான். சோ ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோத போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படி என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்களுடைய அண்ணாத்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல விக்ரம் படத்தையும் ரிலீஸ் பண்றதா பேசிட்டு இருக்காங்களாம். சோ எதிர்பார்த்த மாதிரி தீபாவளிக்கு அண்ணாத்தவும் விக்ரமும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ரஜினி ஃபேன்ஸுக்கும் கமல் ஃபேன்ஸுக்கும் வேற லெவல் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த படமும் சந்திரமுகி இந்த படமும் 2005 ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த 2021 கமல் ரஜினி இவர்களோட ரெண்டு படமும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகி ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அவ்வளவுதான் மக்களே, நான் என்னென்ன நியூஸ் எடுத்துட்டு வந்தனோ அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சோ நாளைக்கு இதே மாதிரி சினிமா ரிலேட்டடா என்னென்ன நியூஸ் வருதோ அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சொல்றேன். Until then, bye. This is Logu Suji. Stay tuned at World Tamil TV. மறக்காம World Tamil TV க்கு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தி உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.